வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நடிகர் ரஜினிகாந்தின் 2.0 படம் வருகிற 29ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் திரைக்கு வருகிறது. மேலும் பல மொழிகளில் டப்பிங் செய்தும் வெளியிடப்படுகிறது. இந்த படம் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் 10,000-க்கும் அதிகமான தியேட்டர்களில் திரையிடப்படுவதாக தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது தமிழ் திரையுலகில் புதிய சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முந்தைய எந்த படமும் இவ்வளவு தியேட்டர்களை வெளியானதில்லையா? 1991 வெளியான ரஜினியின் தளபதி படம் வெளிநாடுகளில் மட்டும் 100 தியேட்டர்களை ரிலீஸ் ஆச்சான். அதுக்கப்புறம் ஜிவாஜ் படம் 1000 தியேட்டர்களில் வெளியாச்சான். 2.0 படம் இதுவரை இல்லாத அளவுக்கு ரூபாய் 600 கோடி செலவில் தயாரான நேரடி தமிழ் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய திரையுலகில் முதல் முறையாக 3D கேமராவில் முழு படத்தையும் எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் படங்களை போல ஐமேக்ஸ் தியேட்டர்களில் 2.0 படத்தை திரையிட ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்களாம். முதல் முறையாக 4D சவுண்டில் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய படங்கள் அனைத்தையும் பாகுபலி படம் எப்படி முறியடிச்சிச்சோ அதே போல 2.0 படமும் ஹாலிவுட் படங்களுக்கு இணையான இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் ரூபாய் 120 கோடியை வசூல் செஞ்சிருச்சான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. இது தியேட்டர் உரிமைக்காக விற்பனை செய்யப்பட்ட தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னவே இவ்வளவு பெரிய தொகையை வசூல் செய்வது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்திற்கான முன்பதிவே இன்னும் தொடங்கலை. அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய தொகையை இந்த படம் வசூல் பண்ணிருச்சு. அப்படின்னா முன்பதிவு செஞ்சால் இந்த படத்திற்கான வசூல்கள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை விட இந்த படத்திற்கான வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு தொடர்ந்து நம்பிக்கையான தகவல்கள் 2.0 படத்துக்காக வெளியாகிட்டு வருது.